நான் உங்களுக்கு நிறைய பூஜை முறைகள் பற்றி சொல்லியிருக்கிறேன் இல்லையா. வருகிற நவம்பர் 21 நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பூஜை பற்றி தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்கள நிறைய பேர் கடன் பிரச்சனைக்கு தான் வராங்க. அம்மா நிறைய கடன் இருக்குது, எப்போ கடன் தீரும்னு தெரியலை, பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்கிட்டோம், நிறைய கடன் ஆகிடுச்சு. அதே மாதிரி பணம் வருது ஆனால் தங்க மாட்டேங்குது. நல்ல வருமானம் இருக்குது, வருமானத்துக்கெலாம் ஒரு குறையும் இல்லை, ஆனால் பணம் வருதே தவிர தங்க மாட்டேங்குது, எங்கே போகுதுன்னே தெரியல, நிறைய செலவு இருக்குது. அதே மாதிரி எங்களுக்கு நிறைய பணம் சேரணும், செல்வம் சேரணும், இந்த மாதிரி ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லுவாங்க. இதையெல்லாம் நாம் நிறைவேற்றி கொள்வதற்கான ஒரு அற்புதமான வழிபாடு தான் வருகிற நவம்பர் 21 நாம் செய்ய வேண்டிய குபேர பூஜை. பொதுவாகவே வியாழக்கிழமை அன்றைக்கு குபேர பூஜை செய்வது சிறப்பு. அதுலேயும் பூசம் நட்சத்திரமும் வியாழக்கிழமையும் சேர்ந்து வருகிற போது அந்த நாளுக்கு குரு புஷ்ய யோக நாள் அப்படின்னு பேர். அதனால் தவற விடாமல் நாம் குபேர பூஜை பண்ணணும். வருகிற நவம்பர் 21 பூசம் நட்சத்திரமும் வியாழக்கிழமையும் சேர்ந்து வருகிற காரணத்தால் அன்றைய தினம் நாம் கண்டிப்பாக குபேர பூஜை பண்ணணும். நான் உங்களுக்கு ஏற்கனவே தீபாவளி அன்றைக்கு செய்ய வேண்டிய லக்ஷ்மி குபேரர் பூஜை பற்றி சொல்லியிருக்கிறேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? லக்ஷ்மி தான், மகாலட்சுமி தாயார் தான் நமக்கெல்லாம் செல்வத்தை கொடுப்பவர். நமக்கு நிறைய பணம் சேரணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரினுடைய கருணை கடாட்சம் நமக்கு தேவை. அப்படி நம்மிடம் சேர்கிற செல்வங்கள் நிலச்சி இருக்கணும்னா, கைவிட்டு போகாமல் இருக்கணும்னா குபேரனுடைய அருள் தேவை. அதனால தான் லக்ஷ்மி குபேர பூஜை அப்படின்னு சொல்கிறாங்க. செல்வத்தை தரக்கூடிய மகாலட்சுமி தாயாரையும் அந்த செல்வம் நிலைத்து இருப்பதற்கு உதவுகிற குபேரனையும் நாம் வழிபாடு செய்ய வேண்டும். நவம்பர் 21 அந்த பூஜை எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மாலை 5:30 மேலே உள்ள நேரத்துக்கு குபேர காலம்னு பேர். அந்த நேரத்தில் ஒரு 5:30 மேலே, 5:30 அந்த நேரத்தில் வீட்டு வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போட்டு 2 விளக்கை ஏற்றி வைங்க. அந்த விளக்கு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். ஒரு 6 போல் அந்த விளக்கை எடுத்துகிட்டு வந்து பூஜை ரூமில் வைக்கணும். நம்ம பூஜை முடிக்கிற வரைக்கும், குபேர பூஜை முடிக்கிற வரைக்கும் அந்த தீபம் அணையாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ பூஜை ரூமில் லக்ஷ்மி குபேரர் படம் நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அந்த லக்ஷ்மி குபேரர் படத்தை வடக்கு திசை பார்த்து தான் எப்போவுமே வைக்கணும். ஏன்னா குபேரனுக்கு உரிய திசை வடக்கு, அந்த லக்ஷ்மி குபேரர் படம் வடக்கு பார்த்து வச்சுடுங்க. லக்ஷ்மி குபேரர் எந்திரம் அப்படின்னு தீபாவளிக்கு நம்ம லக்ஷ்மி குபேரர் பூஜை பண்ணும்போது நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அந்த எந்திரம் வரைஞ்சு அதையும் லக்ஷ்மி குபேரர் படத்துக்கு முன்னாடி வச்சுடுங்க. இப்போது 108 5 ரூபாய் நாணயங்களை எடுத்துக்கணும். 5 ரூபாய் நாணயங்கள், 108 நாணயங்கள் கிடைக்காதே, என்ன பண்ணுறதுன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் 5 ரூபாய் நாணயங்கள் எடுக்கிறீங்களோ நல்லது, மீதி உள்ளதுக்கு மீதி உள்ள நாணயம் எடுத்துக்கலாம். ஏன்னா நாம் நாணயங்களால் அர்ச்சனை செய்து குபேரனை வழிபாடு செய்ய போகிறோம். அந்த நாணயமும் கம்மியாக இருக்கே, என்ன பண்ணுறதா, அதற்கு வில்வ இலைகளை எடுத்துக்கலாம். ஆனால் முக்கியமாக இந்த பூஜைக்கு தேவை 108 5 ரூபாய் நாணயங்கள். அதை எடுத்துட்டு முதல்ல விநாயகரை வழிபாடு பண்ணணும், அடுத்து குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும், அடுத்து குபேரனுக்கு இந்த நாணயங்களால் அவருடைய 108 போற்றிகளை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ண போகிறோம். குபேரனுக்குரிய மந்திரத்தை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் சொல்லுங்கள். அதன் பிறகு ஒவ்வொரு போற்றி சொல்லும் போதும் அந்த நாணயத்தால் அர்ச்சனை பண்ணணும். குபேரனுக்குரிய அந்த எந்திரம் அந்த இடத்துல நீங்கள் அந்த நாணயத்தை ஒரு தட்டில் வச்சு போடுங்க. இப்போ வீட்டில் வந்து ஒரு 5 பேர் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் அந்த 108 நாமங்களை நாமாவளியை சொல்லலாம், மீதி உள்ளவங்க ஆளுக்கு 10 முறை 20 முறை அப்படின்னு எல்லாருமா அந்த நாணயத்தை எடுத்து போட்டு அர்ச்சனை பண்ணலாம். எல்லாருமே பண்ணலாம். வீட்டில் 108 அர்ச்சனை செய்து குபேரனை வழிபாடு செய்த பிறகு மனம் உருகி வேண்டிக்கோங்க, எங்களுக்கு நிறைய செல்வம் சேரணும், சம்பாதிக்கிற பணம் தங்கணும், கடன் தீரணும், இந்த மாதிரி உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் சொல்லுங்கள். நிவேதனம் என்ன வைக்க முடியுதோ அந்த நிவேதனம் வைத்து தீப தூபம் காட்டி நீங்கள் வழிபாடு நிறைவு பண்ணலாம். முக்கியமாக 8:00 to 8:30 வரைக்கும். இப்போ நீங்கள் ஒரு 6 இந்த பூஜையை ஆரம்பிக்கிறீங்கன்னா 7 நீங்கள் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிருவீங்க. ஆனாலும் திரும்ப மறுபடியும் 8:00 to 8:30 வரைக்கும் மறுபடியும் குபேரனுடைய மந்திரங்களை சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா 8:00 to 9:00 வரைக்கும் குரு ஓரை வருது. வியாழனுக்கு உரிய நாள்,
குரு ஓரை பூச நட்சத்திரமும் சேர்ந்து குரு புஷ்ய யோக நாளாக இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த இரவு 8 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும், அல்லது நாங்கள் 8 மணிக்கு நாங்கள் பூஜையை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாலும் நல்லது தான். இரவு 8 மணிக்கு ஆரம்பித்து 9 மணி வரைக்கும் நீங்கள் பூஜை பண்ணலாம். இந்த பூஜையை நீங்கள் செய்கிற போது நிச்சயமாக கடன் பிரச்சனை தீர்ந்து செல்வம் சேரும் என்பது நம்பிக்கை. இந்த பூஜையை எப்போ நிறைவு பண்ணணும் தெரியுமா? அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை தான். ஏன்னா இதுக்கு பேரே என்ன? லக்ஷ்மி குபேர பூஜை. குபேரரையும் லட்சுமியையும் நம்ம வழிபாடு பண்ணுறோம். அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிர ஓரை வரும். காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரை, அல்லது மதியானம் 1 மணிலேருந்து 2 மணி வரை, அல்லது இரவு 8 மணிலேருந்து 9 மணி வரை, இந்த நேரத்தில் மகாலட்சுமி தாயாரை தாமரை பூவால் அர்ச்சனை செய்து கனகதாரா ஸ்தோத்திரம் படித்து வெண்மொச்சை நிவேதனம் வைத்து வழிபாடு செய்து இந்த லக்ஷ்மி குபேரர் பூஜையை நாம் நிறைவு செய்ய வேண்டும். எப்பவுமே ஆள் செய்யாததை நாள் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த நாளில் என்ன வழிபாடு பண்ணணுமோ அந்த வழிபாட்டை நாம் செய்கிற போது அதற்கான பலன் நிச்சயமாக உண்டு. அப்படி நமக்கு நவம்பர் 21ஆம் தேதி குரு புஷ்ய யோக நாளாக வருகிறது. அந்த நாளில் வியாழக்கிழமை அன்று மாலை நேரத்தில் குபேரனை வழிபாடு செய்து மறுநாள் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்து நாம் பயன்பெற வேண்டும். கடன் தீரணும், நிறைய பணம் சேரணும், சம்பாதிக்கிற பணம் கையில் தங்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்தித்து இந்த பூஜையை செய்யுங்கள். நிச்சயமாக பலன் கிடைக்கும். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.